கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறோம். சோ இந்த மாதிரி கொடையை யூஸ் பண்ணி நூத்து கணக்கான மீனை நாம பிடிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்குது அக்னி தாம் சேனல். இன்னைக்கு நாம கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறோம். என்னது கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறது அப்படின்னு தானே கேக்குறீங்க? சோ வாங்க எப்படி பிடிக்கிறது நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. காய்ஸ், இப்போ வந்துட்டு போர்டு எக்ஸாம் வருதுல, சோ நீங்க எல்லாரும் அதிகமா மார்க் எடுக்கிறதுக்கு அன்அகாடமில இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்ல போறேன். அன்அகாடமி தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இது கிளாஸ் சிக்ஸ்த்ல இருந்து ஐஐடி வரைக்குமே ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம கிளாஸ் சிக்ஸ்த் டு நைன்த் அண்ட் லெவன்த்துக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் காம்பேட் டெஸ்ட் நடத்துறாங்க. இதுல நீங்க 1 crore என்னோட கோட யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்புறம் யாருக்காச்சும் ஸ்டடிஸ்ல ஹெல்ப் வேணும்னா அன்அகாடமி ஆப்ப ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகறதுல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ அங்க கோட யூஸ் பண்ணி எப்படி மீன் பிடிக்கிறது பார்க்கலாம். சோ கைஸ், நாம எங்க கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறோம்னா, சோ இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறோம். சோ இப்போ நான் கீழே இறங்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். சோ கைஸ், எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு கீழே இறங்கியாச்சு, இப்போ நாம வந்துட்டு கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கணும்னா, ஸோ இங்கே தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியும். வேற எங்கேயாச்சும் ஒரு நார்மலாக அந்த மாதிரி தூரமாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியாது. எந்த இடத்துல ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு அருவி மாதிரி கீழே கொட்டுதோ தண்ணி கொட்டுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேமு, ஆனால் சின்ன டேமு. இப்போ நம்ம மீன் பிடிக்கிற இடத்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே சாயுதுல, கொடையை நீங்க பிடிக்கிறப்போ கொடையை அப்படியே கீழே வச்சிடக்கூடாது, கொஞ்சோண்டு மேலே தூக்கிட்டு கரெக்டா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கணும். அதாவது கொஞ்சோண்டு ஒரு பக்கம் சாயலா பிடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கொடையில நூலை கட்டிட்டு அந்த கொடையை அப்படியே கீழே தொங்க விட்டுட்டு அதுல மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்த்தோம். அப்படி பார்த்தப்போ நிறைய மீன் அப்படியே கொடையில எகிரி குதிச்சுது, நீங்க பாக்குறப்பே தெரியும். ஆனா எக்கச்சக்கமான மீன் வந்துட்டு அப்படியே கொடையிலே பட்டு திரும்பியும் தண்ணீரை விழுந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி உக்காந்துன்னு பிடிச்சா எல்லா மீனையும் பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனா என்ன பண்றது, சோம்பேறித்தனம். கொஞ்சம் மீன் இதில் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த கொடையை தூக்கி நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்துட்டு ஒரு 20-30 மீன் மாட்டியிருந்துச்சுங்க. இதுவே சோம்பேறித்தனம் படாம உக்காந்துன்னு பிடிச்சா நாங்கள் ஒரு 100 மீனுக்கு மேலே பிடிச்சிருந்துருப்போம். ஸோ காய்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு கொச்ச 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 மீன் கொடையில் இருக்குன்னு பாருங்க. இப்போ வேற யாரோ கொடையை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல 100 மீனுக்கு மேல பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீன் எடுக்கணும். ஆக்சுவலா நாங்க போன இடத்துல நிறைய மீன் தான் இருந்துச்சு, ஆனா இருக்கிற நிறைய மீனை வலையை யூஸ் பண்ணி பிடிச்சதுனால என்னால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் மீன் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சீனை என்னால் காட்ட முடியல. மற்றபடி கொடையை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தான் மீன் பிடிக்கணும். ஆனால் நீங்கள் போய் மீன் பிடிக்கிற இடத்துல மீன் நிறையா இருக்கணும், அந்த நிறையா மீன் வந்துட்டு அப்படியே துள்ளி குதிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களால் கொடையை யூஸ் பண்ணி நூற்று கணக்கான மீனை பிடிக்க முடியும் ஈஸியாக. இப்போ இவங்கெல்லாம் கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறாங்களா, இவங்களாம் எங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறையா மீனை கொடை கொடையாக எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே நிறையா மீனை பிடிச்சாங்க கொடையை யூஸ் பண்ணி. ஆக்சுவலாக இவங்க கொடை கொடையாக மீனை வாரிட்டு போனாங்கன்னு சொல்லலாம், பைப்பையா எடுத்துன்னு போனாங்க.
இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதுவும் அதே மெத்தட்ல மீன் பிடிக்கிறது தான். ஆனா இவங்க கொடையை யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க அவங்களே செஞ்சது தான். இதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கூட சீக்கிரம் செஞ்சு வீடியோவா போட ட்ரை பண்றேன். இதை நம்ம இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டி விட்டுட்டு அப்படியே போனா போதும், இதுல நிறைய மீன் மாட்டி இருக்கும். கொடை மாதிரி அப்படியே உட்காந்துட்டு ஒரே இடத்துல பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே கைஸ், கொடையை யூஸ் பண்ணி எப்படி மீன் பிடிக்கிறது நீங்க கத்துருந்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கொடையை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸா நீங்க சூஸ் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி ஈஸியா மீன் பிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வெறும் கொடையை யூஸ் பண்ணி மட்டும் எப்படி ஈஸியா மீன் பிடிக்கிறது நீங்க கத்துருந்துருப்பீங்க. இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அன்அகாடமி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ATML10 என்னோட கோடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஸ்டடிஸ்ல யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுனா அன்அகாடமி ஆப்பை ஷேர் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.